குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு. டெய்லி எங்கள் வீட்டு மேடம் தான் எனக்கு குட் மார்னிங் சொல்லுவாங்க. இன்றைக்கி வித்தியாசமாக அவங்களுக்கு நான் போய் குட் மார்னிங் சொல்கிறேன் பாருங்கள், என்ன பண்ணுறாங்க பார்ப்போங்க. குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு குளிக்கணும். குளிக்கணும் குளிக்கணும். எங்கள் வீட்டுக்காரம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 4:30 எழுந்து 5:30 குளிச்சுட்டு ரெடி ஆகிடுவாங்க. பாருங்கள், 7:00 இது வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு பெட்டெல்லாம் தட்டி பண்ணிட்டு. அப்படியா? என்னாச்சு? என்ன விஷயம்னா, இருந்திருந்தே நேத்து ஒரு சாயந்தரம் ஒரு 7:30 ஒருத்திட்ட போன் பேசினேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன ஆகும் சொல்லுங்க. நம்ம ஆளுக்கு வெறும் 10 ரூபா கையில கொடுத்து, 10 கிராம்ஸ் ஓகேங்களா, 10 ரூபா இல்ல 10 கிராம்ஸ் கையில கொடுத்து இன்னைக்கு நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஓகேவா? கரெக்டே. ஓகே, நோ ப்ராப்ளம், பாத்துக்கலாம். ஓகேவா? அது டவல் காரே போற இடமா அது? நீ இந்த மாதிரி டவல் போட்டு அதை மூடிட்டீங்கன்னா அதை பார்த்த உடனே ஒரு மோட்டிவேஷனே வராம போயிடுமே. இன்னைக்கு வந்து டேட் வந்து வீடியோ ஷூட் பண்ற டேட் வந்து 20 அப்புறம் வந்து ஏன்னா இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதெல்லாம் சேர்த்து எடுத்து நான் போட முடியாது. நான் வேணா அதை இன்னொரு பிளாகா போட்டுக்கிறேன். அவன் ட்ரெஸ் வேணுமா சொல்லுமா? சரி, எடுப்போம். இன்னைக்கு ஈவினிங் போவோமா? நீ தான் சீக்கிரம் வரணும். சரி, நான் சீக்கிரம் வரேன். நம்ம போயிட்டு எடுத்துருவோம். எச்என்எம்ல தான் அவனுக்கு ட்ரெஸ் வேணுமா? எச்என்எம் அது எங்க இருக்கு? அது மால்குள்ள இருக்குது. அவன் பெருசா நமக்கு வைக்க பாக்குறான். சரி, ஓகே, எடுத்துருவோம். இப்போ ரீசன்ட் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் சீரம் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிட்டுருக்கேன் நல்லா இருக்குங்க யூஸ்வலாக வந்துட்டு உங்களுக்கு ஏன் நல்லா தெரியும் எப்போவுமே ஏசி ஓடிட்டே இருக்கும் ரவுண்ட் த கிளாக் இங்கே ஸோ ஸ்கின் வந்து எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்னு சீக்கிரமாக ஸ்கின் ட்ரை ஆயிரும் அதனால் வந்துட்டு யூஸ்வலாக ஒரு ஆயில் ஒன்று வச்சுருந்தேன் நான் அந்த ஆயில் தான் அப்ளை பண்ணிட்டுருந்தேன் இப்போ ரீசன்ட் டே
தான், வேற எதுவுமே வந்து அப்ளை பண்ணல. சோ எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது வந்து நான் அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ட்ரை ஆக விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் ட்ரை ஆன பிறகு கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு அரௌண்ட் ஒரு உடனே போயிடுது, இருந்தாலும் நீங்க வந்து ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ் மேக்கப் எய்தர் சிம்பிள் மேக்கப் ஆகட்டும் இல்லைனா வந்துட்டு ஹெவி மேக்கப் ஆகட்டும் எதுவாக இருந்தாலுமே நீங்க பண்ணலாம். இந்த மாமாஎர்த் ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது எது நான் எதுல வாங்கினேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 15 கிராம் தான் இது. நான் வந்து இந்த மாமாஎர்த் ப்ராடக்ட் ஃபேஸ் சீரம் வந்துட்டு அமேசான்ல வாங்கினேன். அது அமேசான்ல கிடைக்குது, நைக்கால கிடைக்குது, பிளிப்கார்ட்ல கிடைக்குது. இப்ப ரீசன்ட் டேஸா பாத்தீங்கன்னா நியர்பை ஸ்டோர்ஸ் எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு. ஒரு நாள் நான் இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணியும் பார்த்தேன். அப்பவுமே வந்து என்னால வந்து அந்த ஸ்கின் வந்து க்ளோவா இருக்கிறத வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும். நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. அப்ளை பண்ணியாச்சுங்க. ஒரு 5 to 10 minutes போகட்டும், அதுக்கப்புறமா நான் இப்ப வெளியில போக போறேன். அந்த மேக்கப் லுக் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இந்த சீரம் அப்ளை பண்ண பிறகு ஸ்கின்னோட க்ளோ உங்களுக்கே வந்து வீடியோல பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கும். இது ஒரு 15 கிராம் தாங்க, சின்னதுதான், நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன், எனக்கு அந்த டிஃபரன்ஸும் நல்லாவே தெரியுது. நீங்களும் அதை வாங்கி பாருங்க, வாங்கி பாத்தீங்கன்னா உங்களுக்குமே அந்த டிஃபரன்ஸ் தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாமா எர்த் ஸ்கின் இல்லுமினேட் ஃபேஸ் சீரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நம்ம மாமா எர்த் ஆப்லயும் சைட்லயும் அவைலபிளா இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. நான் கீழே கொடுத்துருக்கிற இந்த கூப்பன் கோடை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல ஒரு 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே செல்லம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எங்க வீட்டு மேடமுக்கு பை பை. சாரி செல்லம்மா, ஒண்ணுமே செஞ்சு கொடுக்கல. கேஸ் இல்லனா என்ன பண்ணுவாங்க ஓகேங்களா? அதுக்குள்ள நீங்க இந்த நைட் கிளிப்பிங்க பாத்துட்டு வந்து காஞ்சிருச்சு, வேணும்னா நல்லெண்ணெய் கூட ஊத்திக்கோங்க. நான் கடலை எண்ணெய் ஊத்திருக்கேன். சும்மா பூண்டு ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், செம்ம சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. பூண்டு மட்டும் உரிச்சு வச்சிட்டிங்கன்னா போதும், அவசரத்துக்கு கடகடன் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 5-6 போட்டுக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் ஒரே ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். இந்த சைஸில் கொஞ்சம் புளி, கொஞ்சமாக தக்காளி, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அப்படி வச்சுக்கோங்களேன். இப்போவே சால்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. ஒரு மிக்ஸிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிக்கலாம். அப்புறமா கடுகு, 2 உளுந்து, கொஞ்சம் சீரம், அப்புறம் அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு வாட்டி உள்ளே ஆட் பண்ணி, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் எல்லாமே சேர்ந்து வரத்துக்காக. கலர்ஃபுல் சூப்பராக பூண்டு சட்னி சுட சுட ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பட் பி கேர்ஃபுல், வயிற்றை கலக்குச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. முட்டை தோசை ரெடி, சுட சுட முட்டை தோசை. சேமா முட்டை தோசை, வாவ் சம. அச்சு அச்சு முட்டை தோசையா? அச்சு முட்டை தோசை மட்டும் சிகப்பா, அது கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும். புது சட்னி, எந்த சட்னி? அச்சு காலையில இந்த சட்னி செஞ்சோம்ல, நீ டியூஷன் கிளம்பி போயிட்டியா, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நாங்களே காலி பண்ணிட்டோம். அதனால் உனக்காக, அதனால தான் மறுபடியும் செஞ்சுருக்கேன். நீ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லு. பூண்டு சட்னி, பி கேர்ஃபுல். எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல? சரிம்மா நல்லா இருக்கா? காம்பினேஷன் சாப்பிட்டு சொல்லு. இது பிளைன் தோசை ஊத்தவா இல்லை இதுவே ஓகே தானே? சரி ஓகே, நான் பெப்பர் சால்ட் மேலே போடல, போட்டு தரவா? இது நார்மல் ஓகேவா? எப்படி இருக்குன்னு சொல்லு. செம்மையா இருக்குங்க. சரிம்மா நம்ம என்னென்ன போட்டோம் காலையில் சொல்லி பார்ப்போம், என் கூட இருந்தல்ல. இந்த காம்பினேஷன் வேற லெவலில் இருக்கு, அந்த சட்னியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, உடம்புக்கு நல்லது. டேஸ்ட் டேஸ்ட் பண்ணி பாருங்க, சமையல் இல்லை. குட் மார்னிங், ஹாசிரின்ட்டு வந்து சிச்சம்மா காஃபி கொடுத்துறேன். பாரு செல்லம்மா, அரிசி ஊற வச்சுருக்கேன், முட்டைக்காக வச்சுருக்கேன். இவங்க நம்ம பில்டிங்கில் இன்ஃபார்ம் பண்ணால் இவங்களே கொண்டு வந்துடுவாங்க. ஒரு வழியாக சிலிண்டர் வந்த பிறகு சமையல் முடிஞ்சிச்சுங்க. இப்போ டிஃபனுக்காக தோசை ஊற்றிட்டு இருக்கேன், இங்கே பாருங்க. குருமா வச்சாச்சு, இங்கே ஆயிடுச்சா? இது ஒரு வேளை நைட்டுக்கும் வந்தாலும் ஓகே தான். பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிருக்கேன் கொஞ்சமா பாயசம் பண்றதுக்கு. இந்த பாருங்க முட்டை குழம்பு வச்சாச்சு, அரிசி ஊற வச்சிருக்கு, ரசம் வச்சாச்சு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ்க்கு பாலை சூடு பண்ணிட்டு இருக்கேன். இந்த தோசை ரெடி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அப்படியே ரொட்டீன் போயிட்டு இருக்கு. சரி ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அவரும் கொடுத்துவாரு ஓகேங்களா? வந்து ஈவினிங் வந்து அஷ்வினுக்கு ட்ரெஸ் எடுக்க போவோம், அதனால நாளைக்கு ப்ளாக் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, சி, பை பை, டா, டேக் கேர். ஓகே, இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நாளைக்கு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். மோஸ்ட்லி அடுத்த வீடியோ அஸ்வின் பர்த்டே செலிப்ரேஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்ன பிளான், அவன் நம்மளோட செலிப்ரேட் பண்ண மாட்டானா? என்கிட்ட காசை கொடுத்துருங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போய்க்கிறேன்னு சொல்லிட்டான். ரிக்வஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம கூட வந்து சின்னதாக செலிப்ரேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷத்துக்கு வெளியில் போய் செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிடலாம். எனிவே ரொம்ப ஹாப்பி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் நான் சரவணன். பை பை, டாடா.